ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த ஆரோ ரூட் ஆக்சுவலி வந்து இதை ஆரோ ரூட் ஆரோ ஜெல் சொல்லுவாங்க ஸோ அந்த பவுடர் வச்சு பண்ணக்கூடிய கஞ்சி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன் அண்ட் இந்த ஆரோ ரூட் இதில் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்காங்க சாரி ஸோ இந்த ஆரோ ரூட் பவுடரோட ஹெல்த் பெனிஃபிட் ஸோ குழந்தைங்களுக்கு இதை எப்படி கொடுக்கலாம் அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என் பையனுக்கு இதை கொடுத்ததோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ ரூட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் ஸோ அது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம மஞ்சள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்ம மஞ்சள் கிழங்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதோடய லீவ்ஸ் எல்லாமே ஸோ இதெல்லாமே நானும் கூகுள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது தான் ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஸ்டார்ச் இருக்குது அண்ட் அசெஷியல் நியூட்ரிஷன்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இது எல்லாமே வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டைரியா டைமில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்டு இது வந்து நான் லைவ் ரிசல்ட் பார்த்துருக்கேன் ஸோ என் பையனுக்கு இதை கொடுத்து டைரியா வந்து ஸ்டாப் ஆகிருக்கு ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பவுடர் மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு மைதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இருக்கும் ஆக்சுவலி இது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் சொன்னாங்க ஸோ அவனோட டென்த் மந்த்த் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு டைரியா வந்துட்டு ஸ்டாப் ஆகவே இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் போய் டூ டேஸ் வந்தாச்சு ஸோ அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு ஏதோ குடல் மாற்றம் அந்த மாதிரிலாம் ஏற்படும் சொன்னாங்க ஸோ சிக்ஸ்த் மந்த் எயித் மந்த் அண்ட் டென்த் மந்த் இந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த இன்டெஸ்டைன் வந்து ஏதோ சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு டைரியா வர வரும் வ சில குழந்தைங்களுக்கு வந்து எயித் மந்த் வராது ஸோ டென்த் மந்த் வரும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல் போயும் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகுது ஸோ என் பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயுமே வந்து ஸ்டாப் ஆகலை ஸோ அப்போ தான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் நான் கூட இது எதோ கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு ஏன்னா டாக்டர்ஸ் எப்போவுமே சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ் அவனுக்கு எதுவுமே கொடுக்கல ஸோ நார்மல் அவங்க கொடுத்த மெடிசன்ஸ் மட்டும் தான் அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் பட் லேட்டர் என்னாச்சுன்னா டைரியா வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இதை ட்ரை பண்ணேன் இது வந்து உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே அவைலபிளாக இருக்குது பட் இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வேலை தான் நான் அவனுக்கு கொடுத்தேன் நம்ப மாட்டீங்க அப்படியே வந்து டைரியா ஸ்டாப் ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயும் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து எந்த கெமிக்கலோ எதுவுமே கிடையாது ஸோ இதை பற்றி நான் கூகுள் பண்ணிவிட்டு தான் என் பையனுக்கு கொடுத்தேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் தான் ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் இந்த பவுடர் சேர்த்துக்க போகிறோம் ஸோ ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு போதும் ஸோ இதை சேர்த்து வந்து நாம் எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இது எதுவுமே லம்ஸ்லாம் வராது ஸோ நீங்கள் கரைக்கும் போதே அழகாக வந்து உங்களுக்கு நம்ம அந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் கரைக்கும் போது எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதோட கன்சிஸ்டன்சி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து சூடு பண்ணணும் ஸோ வந்து ஒரு ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இதை சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுகரும் சேர்த்துக்கணும் பட் நான் வீடியோ எடுக்கும் போது வந்து சுகர் போட்டதை வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ அதனால் என்னால் கவர் பண்ண முடியல அண்ட் நீங்கள் சுகரும் சேர்த்துக்கோங்க ஸோ இது எதனால் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த டைரியா டைமில் டீஹைட்ரேட் ஆகாமலும் இதை வந்து பார்த்துக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஆரோரூட் பவுடரோட தண்ணி வந்து இதில் சேர்த்து நாம் நல்லா கஞ்சி மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது நம்ம க கஞ்சி வடிச்சோன்னா எப்படி இருக்கும் சாதம் வடிக்கிற கஞ்சி ஸோ அந்த மாதிரி வந்து இது இருக்கும் ஸோ நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்கணும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்து வரணும் ஸோ அந்த தண்ணி சுண்டும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திக் கன்சிஸ்ட் ஹார்ட்லி வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அண்ட் அவ்வளோதான் இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா ஆறுச்சின்னா இன்னும் நல்லா வந்து திக்காக அப்படியே ஜெல் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஆறினோன்னு பாருங்கள் அந்த விட இன்னும் கொஞ்சம் திக்காகவே அது மாறிடுச்சு ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாலே போதும் குழந்தைங்களுக்கு வந்து டைரியா வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் பேபி அப்படின்னா வந்து ஒரு முக்கா பாலாடை அளவுக்கு கொடுங்க ஸோ டென் மந்த் என் பையன் இருக்கும் போது நான் இதில் வந்து ரெண்டு பாலாடை அளவுக்கு கொடுத்தேன் அதாவது ஒரு ரெண்டு வேலைக்கு வந்து கொடுத்தேன் ஸோ ரெண்டு டைம் வந்து அவனுக்கு இதை நான் கொடுத்தேன் ஸோ உடனே வந்து அந்த மெடிசன்ஸ் கூடவே வந்து இதையும் நான் கொடுத்தேன் டக்குன்னு ஸ்டாப் ஆச்சு ஸோ ரெண்டு நாள் டைராக ஸ்டாப் ஆகவே இல்லை பட் இது கொடுத்ததுக்கப்புறம் உடனே வந்து அதோடய இதுவும் குறைஞ்சிடுச்சு அதோடய டைமிங்கும் குறஞ்சிடுச்சு அண்ட் அது ஸ்டாப் பண்ணதை நான் லைவ் ரிசல்ட் பார்த்தேன் ஸோ சிக்ஸ் சிக்ஸ்த்து மந்த்துலேருந்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சிக்ஸ் மந்த்லையும் குழந்தைங்களுக்கு வரும் எய்த் மந்த்தும் வரும் ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் என் பையனுக்கு டென்த் மந்த்த் தான் வந்தது ஸோ நான் அப்போ தான் கொடுத்தேன் ஸோ இனிஷியலாக நான் இதை வந்து ட்ரை பண்ண ரொம்பவே பயந்தேன் ஏன்னா வந்து குட்டி பாப்பா அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு இது வந்து ஏதோ மைதா மாவு கஞ்சி அந்த மாதிரி தான் நினச்சேன் பட் ரியலி இதோடய எஃபெக்ட் வந்து நல்லாவே இருந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா தேங்க்யூ Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.